ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா புரட்டாசி மாதம்ல, அதனால் சனிக்கிழமை நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் சின்ன திருப்பதி, அதாவது ஏழைகளின் திருப்பதி, சின்ன திருப்பதிக்கு போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை வந்து ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள், அதனால் வந்து பெருமாளை போயிட்டு நமக்கு நம்ம போய் அவங்கள்ட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கோம். இப்போ நம்ம ஊர் பார்த்தோனாக்கா ஆண்டிமடம், விருத்தாச்சலம், கடலூர், பாண்டிச்சேரி, இங்கேருந்தெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து வந்து பார்த்தோன்னா குறுக்கு வழி தான் வந்தது. பார்த்தா தேவையில்லாமல் ஜெயங்கொண்டம் போயிட்டு சுற்றிக்கிட்டு வர தேவையில்லை. இப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா இரும்பு, அப்படியே இரும்புக்குறிச்சி, ஆனந்தவாடி, அயனாத்தூர், கடுகூர், கலியரமா கோயில், இப்படி வந்தோன்னா ரொம்ப பக்கம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஜெயங்கொண்டத்துலேருந்து வர்றவங்க, டீப்பூர்லேருந்து வர்றவங்க, அந்த மாதிரி வந்து கும்பகோணத்துலேருந்து வர்றவங்கலாம் பார்த்தோன்னாக்கா கை காட்டி தான், பிர்லா சிமெண்ட் கை காட்டி வி கை காட்டின்னு ஒரு கை காட்டிலேருந்து வந்த ஒருபாடு ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டவுடனே பெரியநாளூர் பாதை பிரியும். பெரியநாளூர் பாதை பிரிஞ்சிச்சோடனே அந்த பாதையிலேருந்து உள்ளே வந்து வந்தனாக்கா நேராக வந்து பார்த்தோன்னா பெரியநாளூர், அடுத்து வந்து சமத்துவபுரம், கோபாலன் குடிக்காடு. கோபாலன் குடிக்காடு தான் வந்து கலிரமா கோயிலுடைய தரமுகத்தோட சொந்த ஊர் கடுகூர், வந்து தரமுகத்தோட சொந்த ஊர் கடுகூர். அவங்க இப்போ கோபாலன் குடிக்காடுன்னு வந்து அவங்க ஒரு காட்டில் வந்து ஒரு குடிசை போட்டு குற கிராமத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் வந்து கோபாலன் குடிக்க. அந்த வழியாக வந்தனாக்கா கடுகூர் பாதை, கடுகூருக்குலாம் வர தேவையில்லை, நேராக வந்தால் கோயிலுக்கு வந்துடலாம். நீங்கள் அரியலூர் போய் சுற்றி வந்தோம்னாக்கா 10 கிலோமீட்டர் சுற்றி வரணும், நேரடியாக வந்துடலாம். சரி வாங்க, அதை வந்து எப்படி வரலாம் எப்படி போகலாங்கிறது விளக்கமாக சொல்கிறோம். கோயிலை போய் பார்க்கலாம். போய் பெருமாளுடைய புரட்டாசி பூசணியோட வந்து பெருமாளுடைய தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க காமிக்கலாம் பார்க்கலாம். வணக்கம். அப்போ நம்ம வந்து கள்ளங்குறிச்சி கலியரமா கோயில், அதாவது வந்து சின்ன திருப்பதிக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்காத விட கூட்டம் வந்து எப்பொழுதும் இருக்கும், வரலாறு காணாத கூட்டம். என்னன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை, கடைசி சனிக்கிழமை ஆனால் முதல் சனிக்கிழமையே வந்து இவ்வளோ கூட்டம் பந்தல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து வெயிலில் வந்து பார்த்தோன்னா அந்த ரோடு வரல நின்றுருக்காங்க, அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுருக்காங்க மக்கள். அது பாருங்க செம்ம கூட்டம் பாருங்க, வரிசையில் பிகில நிற்கிறாங்கண்ணா. கடையெல்லாம் நிறையா வந்துருக்குங்க. இருந்தாலும் கூட்டம் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவு கூட்டம். இந்த கூட்டம் இந்த பந்தையில தாண்டி வந்துருக்க. எல்லாம் கடையும் பாருங்க. கலியபெருமா கோயிலுக்கு மாடு வீடு வந்திருக்காங்க பாருங்க, மாடு நிறைய மாடு விட்டுருக்காங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயில் போயிட்டு வந்துட்டோம். வெயில் நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டுங்க, செம்ம கூட்டம், வெயிலே நிற்கிறாங்க மக்கள் பாவங்க. அவ்வளோ பந்தல் போட்டிருக்காங்க, இருந்தாலும் ரோட்லட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆனால் கோயில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு 12 மணிக்கு திறந்துடுறாங்க, அதனால நைட்டு ஃபுல்லாக கூட்டம், பயங்கரமாக கூட்டம். இப்பயும் அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க, எல்லாம் வெயில் நின்று தரிசனம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கோயில் உள்ளெல்லாம் போகவே முடியல, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்களாம் கோயில் போயிட்டு வந்துட்டோம், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். அடுத்த சனிக்கிழமையோட நாங்கள் சாப்பாடு ஆக்கி போகலான்னு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஆனால் செம்ம கூட்டம், அப்படியே உள்ளுக்கு போயிட்டு வெளியில் வர முடியல, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது. ரொம்ப எப்படியும் ஒரு 6-7 மணி நேரம் ஆகும் கோயில் போய் உள்ளே போகிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்புறம் போயிட்டு நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலையா, சரி அடுத்த வாரம் கூட்டிகிட்டு லீவு அடுத்த வாரம், அதனால் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வைக்கலான்ருக்குறோம். இப்போ போயிட்டு நம்ம அதிகமாக எதுவும் வாங்குறதுலாம் இல்லைங்க, சும்மா வாழைப்பழம் வாங்கிட்டு பொறி பொட்டிகளை வாங்கிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்துட்டாங்க நாங்கள். சரி அடுத்த வாரம் போயிட்டு எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு நம்ம வரலான்ட்டு நம்ம இது பண்ணுறோம். போயிட்டு வந்துட்டோங்க.
ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குதுங்க. எல்லாம் சாயந்தரம் நேரத்தில் வாங்க, நைட்டில் சாமி கும்பிட்டு சூப்பராக பார்த்துட்டு போனாங்க. அடுத்த வாரம்லாம் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துடுங்க. எல்லாமும் சாமி கும்பிட்டு வெயில் இல்லாத நேரத்தில் கொண்டு போகலாம். இப்போ வெயில் பாவம் எல்லாமே அப்படியே வாடி போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க, வந்து எல்லாமும் சனிக்கிழமைக்கே வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வில்லேஜ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.